இரண்டாம் அதிகாரம் 20ஆம் வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்குடி வரப்பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம், உங்களுக்கோ என்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, உங்கள் பெயர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். ஒரு கூட்டத்துக்கு எருசலேமில் பங்கே இல்லையா? அவன் சொல்றான், உங்களுக்கு எருசலேமில் என்ன கிடையாது, பங்கும் கிடையாது பாத்தியமும் கிடையாது, போயிட்டு வாங்கண்டா. அங்கேயே இருந்து இத்தனை வருஷம் இருந்துட்டு கடைசியில் ரிசல்ட்டை பாருங்கள், எருசலேமில் உனக்கு என்ன கிடையாது, பங்கு இல்லையா. என்ன ஆகுறது? ஏன் பங்கு இல்லை? அதான் இப்போ நம்ம சிந்திக்க போகிற பாயிண்ட்டு. அது ரொம்ப இருக்குது, நான் ஒரு 7-8 பாயிண்ட்டை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். ஏன் பங்கு இல்லாமல் போயிடுச்சு? நமக்கு ஷேர் போர்ஷன் கரெக்டாக இருந்தால் நமக்கு பங்கு கிடைக்கும். நம்ம கண்ட இடத்துலையும் பங்கு வச்சுருந்தா என்ன கிடைக்காது, நமக்கு பங்கு கிடைக்காது. அது நம்ம வேதவசனத்தின் வெளிச்சத்தில் விளங்கணும். உங்கள் பங்குலாம் எங்கே இருக்கு? ஒரு சகோதரன் சீக்கிரமாக விஆர்எஸ் கொடுத்தா அந்த கம்பெனியில் நல்ல அமௌண்ட் கொடுத்தாங்க. ஒரு பிராமின் பட்டுன்னு என்ன பண்ணிட்டாரு, விஆர்எஸ் கொடுத்து மொத்த பணத்தை வாங்கி செஞ்சிட்டாரு, வாங்கிட்டார். பென்ஷன் வாங்காமல் ஒன் டைம் செட்டில்மெண்ட்னா இன்னும் அமௌண்ட் ஜாஸ்தினாங்க. உடனே பென்ஷனே வேண்டாம், மொத்த அமௌண்ட்டு தந்துருட்டார். கொடுத்துட்டாங்க, அது அவங்கள்ட்ட கம்பெனி ஸ்கீம் படி கொடுத்தாச்சு. இவர் என்ன பண்ணிட்டார், 2-3 கம்பெனியில் அதை போட்டுட்டார். ஃபைனான்ஸ் கம்பெனியில் கொஞ்ச நாள் நல்ல பணம் வந்துச்சு. அது பிறகு பார்த்தா ஃபைனான்ஸ் கம்பெனி ஓடி போயிட்டாங்க. மொத்த பணம் எங்கே போயிடுச்சு? ஒரு ஸ்டாண்டர்டு கம்பெனியில் அந்த பணத்தை பங்கு போடாதனால, பங்கில் போய் அவர் இணைக்காதனால அவருக்கு எது இல்லாமல் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல். ஒரு இதுலேயுமே பணம், அங்கே பென்ஷனும் இல்லாமல் போயிடுச்சு, சம்பளம் போயிடுச்சு ஃபஸ்ட்டு வேலை விட்டதுனால, பென்ஷனும் போயிடுச்சு. இப்போ இன்னொரு இடத்துல போய் தவறான இடத்துல பங்கை எல்லா பணத்தையும் பங்கில் போய் போட்டதுனால இருக்கிற பங்கை நெஞ்சிருச்சு, மொத்தமாக போயிடுச்சு. அதுபோல் இங்கே ஒரு சிலரை பார்த்து, இல்லாவிட்ட ஒரு கூட்டத்தை பார்த்து அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு எருசலேமிலே பங்கு இல்லை பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டான். உன்னுடைய பங்கு எங்க இருக்கு? எருசலேமில் பங்கு வேணும்னா இங்கே உன்னுடைய பங்கு கிளியர் பண்ணணும். உன்னுடைய பங்கு சரியான இடத்துல இல்லைன்னா, ஷேர் உன்னுடைய பங்கு இங்கே கரெக்டாக இல்லாமல் வேற எங்கிட்டாவது நீ பங்கு வச்சுருந்தீங்கன்னா, சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு அந்த நிறைவு கிடைக்காது, எருசலேமில் பங்கு கிடைக்காது. சங்கீதம் 50:18. நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. விபச்சாரக்காரர்களோடு பங்கு வச்சிருந்தா எருசலேமில் பங்கு கிடையாது. நீ விபச்சாரம் செய்யல, ஆனா விபச்சாரக்காரரோடு அவன் லைஃப் உனக்கு தெரியும் இல்லையா? அவனுக்கு நீ தூதா, அவனுக்கு நீ என்ன ஸ்பையா, அவனுக்கு நீ என்ன கை கொடுக்கிறது, அவனுக்கு எப்படி நீ சப்போர்ட் பண்ணலாம், அவனுக்கு எப்படி நீ ஒத்தாசையா பேசலாம், அவன் கூட எப்படி நீ உட்கார்ந்து சாப்பிடலாம். விபச்சாரக்காரரோடு உனக்கு பங்கு இருந்தால் எருசலேமில் உனக்கு என்ன கிடையாது, பங்கு கிடையாது. சிபிஎம் சர்ச்சில் உன்னைய ஒரு பங்கா வச்சிருப்பாங்க, அது பாவியும் வருவான், பரதேசியும் வருவான், அந்நியன் வருவான், அவன் எல்லாரும் வருவான். மேல பரலோகத்தில் எருசலேமில் உனக்கு பங்கு இல்லாமல் போயிடும். உன் பங்கு எங்க நியமித்து வைத்திருக்கிறாய்? விபச்சாரக்காரரோடு இருக்கிறியா? உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தான், உன் டைம் பாஸிங்லாம் அவங்க கூட தான், உன் கதை அடிக்கிறது பேசுறது கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அவங்க கூட தான். அவன் விபச்சாரக்காரன் உனக்கு தெரியும், நீ அவனோடு ஒருமித்து போகிறாய். நீதிமொழிகள் 29:24. திருடனோடு பங்கிட்டுக் கொள்கிறவன் திருடனோடு உனக்கு பங்கு. திருடனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரரோடு உனக்கு பங்கு இருக்கிற. திருடன் கூட நீ பங்கு எடுக்கலாமா? அவன் செய்யற தொழில் சரியில்லைன்னு தெரியுது, நீ அதுல நீ வந்து பங்கெடுக்கிற. திருடன் சொல்லுகிறது பிசாசனுடைய ஒரு பெயர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இன்னொரு பகுதியில் திருடன் யூதாசனுடைய மற்றொரு பெயர். அவன் திருடன் ஆனபடினால் காணிக்கையை திருடனவன் இருக்கிறான், சொத்துக்களை திருடனவன் இருக்கிறான், மற்றவருடைய பொருட்களை திருடனவன் இருக்கிறான். நீங்க உங்களுக்குள்ள திருட்டு சுபாவங்கள் இருக்கா? திருடல உனக்கு பங்கு இருக்கா? திருடுகிற சுபாவம் இருக்கா? விபச்சார சிந்தை இருக்கா? ஒரு சிலருக்கு அந்த ஒரு அது ஒரு இச்சை தங்களுக்கு இருந்தா கூட திருடிடுவாங்க. ஒரு பிள்ளை செல்லு திருடிட்டா, அவ கையில ஏற்கனவே 2 செல்லு வச்சிருந்தா. அப்ப அவளை பிடிச்ச உடனே ஒத்துக்கிட்டா, ஆமா நான் திருடிட்டேன் உண்மைதான். இவ்வளவுக்கும் நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூவன்ஸாக பேசுவா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அழகான ஒரு பெண்ணு, வாலிப பிள்ளை. பிடிபட்டாச்சு, செல்லை கொடுத்துட்டா, ஒத்துக்கிட்டா, அழுதா. அப்போ மிச்சம் இருக்கிற 2 செல் யார்கிட்ட எடுத்ததுன்னு கேட்டேன். அப்போ அவள் சொன்னால் அது ஏன் செல்லுன்னு விசாரிச்சு பார்த்தா அவள் செல்லு தான். அப்போ அவளுக்கு எத்தனை செல்லு இருக்கு? 2 செல்லு இருக்கு. ஆனாலும் அவளுக்கு அடுத்த செல்லை பார்த்த உடனே என்னது, அந்த ஆவி உள்ளே வந்துருச்சு, திருடுற ஆவி உள்ளே வந்துருச்சு, பட்டன் திருடிட்டா. படிப்பு அதெல்லாம் ஸ்தானம் மானெல்லாம் கப்பல் ஏற்றிடுறான். புருஷன்ட்ட திருடுறீங்களா? தகப்பன்ட்ட தாயிட்ட திருடுறீங்களா? நியாயாதிபதிகளில் ஒரு பையன் அம்மா காசையே திருடிட்டான். அந்த தாய்க்கு பையன் திருடினான்னு தெரியாம போட்டு சபிச்சு குப்பை மண் அள்ளி கொட்டிட்டான், நாசமாக போன. அதை கேட்டுட்டு இவன் சைடில் இருந்து கேட்டான், ஏ பாவி இவ்வளவு சாபமா, இந்த காசையே செலவழிக்க கூடாது, இந்த உங்கள்கிட்ட கொடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய், அம்மா நீ சாபம் போட்டு நான் தான் காசு எடுத்தேன், இந்த காசே எனக்கு வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டான். நியாயாதிபதிகள் 17:2. எப்ராயிம் மலை தேசத்தனாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபம் விட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். எப்படி இருக்கும்? எடுத்தது யாரு? யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க, இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. இது 1100 வெள்ளிக்காசு. அந்த பொம்பளை சும்மா இருப்பாளா? போட்டு மண் அள்ளி விட்டுட்டா, நாசமா போ, செத்து போ, இப்படியே துடித்து துடித்து சாக வேண்டும், என் இருதயம் கொதிக்கிற மாதிரி சாகணும். இவன் பக்கத்துல இருந்து பார்த்தான்னா எல்லாமே யாருக்கு தான்? அவன் நினைச்சது பக்கத்து விட்டு அவனை எடுத்துட்டான். இங்க எடுத்தது யாரு? உள்ளூர் திருடன் தான், வீட்டுக்குள்ளதான் இருக்கான் இவன். கடைசியில் பார்த்தா சபிச்சு தள்ள உடனே இவன் பார்த்தான், எப்பா இந்த காசை ஒரு காசு கூட எடுத்து வாங்கி கூட தின்றக்கூடாதான்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய், அம்மா நீ சபிச்சே, அந்த காசை நான் எடுத்துதான், நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவ திருப்பி, இல்லை மகனே அது உனக்கு தான். ஐயோ வேணவே வேண்டாம், அந்த பங்கு வேண்டாம், அந்த ஆளை விடுறாங்க. திருடுறீங்களா? திருடுறீங்களா? தாய் தப்பன் இருந்து திருடுறீங்களா? புருஷன் இருந்து திருடுறீங்களா? அவங்க சொல்லுவாங்க புருஷன் தானே எடுக்கிறோம், அதுல என்ன தப்பு, ஒரே மாம்சம் ஒரே ரத்தம், ஏன் அதை சொல்லிட்டு எடுத்துரு, தரமாட்டார்ல, அப்ப சொல்லாம எடுக்கிறதுக்கு பேர் என்னது? டீசென்டான திருடா. நம்மளுக்கு கடன் வாங்கலப்பா சார், லோன் தான் வாங்கினாங்கிறானே அதே மாதிரியா? லோன் என்ன கடன் என்ன ரெண்டும் ஒன்று தானே, அது இங்கிலீஷ் இது தமிழ். யோசிச்சு பாருங்க, என்ன பண்றீங்க? திருடுறீங்களா? ஒரு வயசுல திருடுவாங்க இந்த பிள்ளைங்க, அந்த மெச்சூரிட்டி இல்லாத காலங்களில் திருடும். அதுக்கு பிறகு அந்த குழந்தைத்தனங்கள் மாறின உடனே, குழந்தைத்தனங்கள்ல கூட அந்த பழக்கங்களை நம்ம என்ன செய்யணும்? கண்டிக்கணும், ரொம்ப அதை ஸ்டெடியா வைக்கணும். இல்லைன்னு சொன்னா அவங்க கை எங்க எங்க நின்றோம், மற்ற இடத்துல நின்றோம். அது ஒரு ஸ்பிரிட்டு. திருட்டு சுபாவம் இருக்கிறவனை பரலோகத்தில் எருசலேமில் அவனுக்கு என்ன கிடையாது? பங்கு கிடையாது. கர்த்தருடைய காசை ஒருத்தன் திருடிட்டான், Ananiya Sapphira rendu per purushanum manaviyum kathorukku kodukka vendiya kaanikeela thirididanga kadesila parunga rendu per Jerusalemukku pole rendu verum jethu paadalathukku dhaan ponaanga parisudhavikku virodhamana nee poi sonnad enna saathaan un irudhayathe nirappinad enna idho vilundu saavai mudindhathu appadi settavan paralavam poi irpana illa Jerusalemil avanukku pangu illa திருடுறீங்களா யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஜீவியத்தில் இந்த தன்மைகள் மாறினாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். 2 சாமுவேல் 20:1 அங்கே பேலியாலின் மனுஷன் சேபான்னு ஒரு தருணா தாவீதின் இடத்துல எங்களுக்கு பங்கு இல்லை. தாவீதின் இடத்துல பங்கு இல்லைன்னா உனக்கு எப்படி எருசலேமில் பங்கு கிடைக்கும்? வாசிங்க. அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்கிரேயின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாலின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி எங்களுக்கு தாவீதின் இடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை, இஸ்ரவேலை நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். திடீர்னு கிளப்பிட்டான் ஒரு கதைய. தாவீதின் இடத்துல எங்களுக்கு பங்கு இல்லை, தாவீதின் இடத்துல பங்கு இல்லைன்னா எருசலேமில் உனக்கு பங்கு கிடையாது. அபிஷேகம் பெற்றவனோடு உனக்கு ஐக்கியம் இல்லைன்னா உன்னை எப்படி பரலோகத்தில் கொண்டு போய் சேப்பாரு? உட்காருவாரு. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனோடு உனக்கு வந்து ஐக்கியமா ஜீவிக்க முடியல. ஆனா ரவுடிஸோட உனக்கு நல்ல பங்கு இருக்கு, பின்மாற்றக்காரனோட நல்ல ஐக்கியம் இருக்கு, உலகத்து மனுஷனோடு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு உனக்கு. ஆனா அபிஷேகம் பெற்ற ஜனங்களோடு பாவப்பட்ட ஜனங்களோடு உனக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியாது, பேச முடியாது, அவன் வீட்டில் ஒரு சாவு நல்லதுன்னா உன்னால பங்கெடுக்க முடியாது. ஆனா உலகத்து மனுஷனோடு உனக்கு நல்ல பழக்கம் இருக்கு. சேபா வந்து சொன்னா தாவீதின் இடத்துல எங்களுக்கு பங்கும் இல்லை. இந்த கேட்ட உடனே இந்த கூறுகிட்ட ஜனங்கள் எல்லாம் உடனே ஆமா எங்களுக்கு பங்கு இல்லை. தாவீது சொன்னா முதல்ல அவனை காலி பண்றான். யோவாப் அவனை விரட்டுனாங்க. அது ஒரு பொல்லாத ஆவி, அவனை துரத்தணும். அபிஷேகம் பெற்றவனோடு உனக்கு ஐக்கியம் இல்லைன்னா உனக்கு எங்க கிடையாது? எருசலேம்லயும். எருசலேம் இசைவனை பாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிற நகரம். அபிஷேகம் பெற்றவங்களோடு உங்களுக்கு ஆவியில ஒருமனம் உண்டாகணும். அபிஷேகம் பெற்றவனோடு சேர முடியலையே. நீங்களும் அபிஷேகம் பெற்றவங்க தான், ஆனா உங்களுக்கு மற்றவங்களோட சேர முடியலன்னு என்ன அர்த்தம்? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், அவனுக்கு தாவீதோடு சேர முடியல. அபிஷேகம் பண்ணப்பட்டவனோடு உனக்கு பங்கு இல்லாவிட்டால் உனக்கு எருசலேமில் பங்கு இல்லை. உட்காருங்க. எருசலேமில் உனக்கு பங்கு இல்லாமல் போயிடும். அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சபையில் ஒரு ஐக்கியத்தை நீங்கள் கொண்டு வரணும். அபிஷேகம் பெற்றவனோடு நில்லுங்கள், இல்லாவிட்டால் உங்களுக்கு அங்கே பங்கு இல்லாமல் போயிடும். ஆதியாகமம் 31:14 ராகேல் சொல்றா, எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு பங்கு வேண்டாம், பங்கு இல்லை, பிதாக்களோடு உனக்கு ஐக்கியம் இல்லைன்னா எப்படி நீ போவ? அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? நல்லா 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 ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் நல்லா பேசுறாங்க பாருங்க. வளர்த்து பெற்றது யாரு? உன்னை வளர்த்தது யாரு? உன்னை வாலிபமாக்குனது யாரு? உனக்கு கல்யாணம் கட்டி வச்சது யாரு? உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்தது யாரு? ஆனா இப்போ என்ன சொல்லுது? எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு பங்கு வேண்டாம், பங்கு வேண்டாம்னு கிளம்பியாச்சு. கடைசியில் தகப்பன் வீட்டில் பங்கு இல்லைன்னா, தகப்பன் வீடு எது? பிதாவின் வாசஸ்தலம். அதில் பங்கு இல்லைன்னா திருப்பி எப்படி உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் வைப்பாரு? வைப்பாரா? உங்களுக்கு எல்லாரோட ஐக்கியம் இருக்கா? இவங்க தான் இவனை கிளப்பி விட்டது. யாக்கோபு 10% கிளப்பினா இவங்க 90% அவனை கிளப்பி விட்டாங்க. ஓடியே வேண்டாம், ரெண்டு எல்லாம் சேர்ந்து ஓடி போயிடுச்சு. இப்போ உனக்கு அம்மா வேண்டாம், உனக்கு அண்ணன் வேண்டாம், உனக்கு அக்கா வேண்டாம், உனக்கு சகோதர சகோதரிகள் வேண்டாம். அப்படித்தானே? உனக்கு சுயமா நிற்கக்கூடிய சக்தி வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும், எல்லாரோட ஐக்கியம் இருக்கணும். அவங்க உன்னோட ஐக்கியமா இருக்கிறாங்களோ இல்லையோ, நீ எல்லாரோட எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேமில் உனக்கு பங்கு வேணும்னா இங்கே நீ எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி போக முடியும்? சமாதானத்தை பற்றி எப்படி பேச முடியும்? உலகத்தில் ஒருத்தர் சமாதானம் இல்லாமல் அவன் பரலோகத்தில் சமாதான தேசத்தில் போய் சேருவானா? ஒரு மெக்கா மதீனாவுக்கு போறவன் கூட எல்லாரும் ஒப்புரவாகிறான். ஏன் நீ ஒப்புரவாகக்கூடாது? உன்னை தாழ்த்தக்கூடாது? ஏன் வறுமையாக்கக்கூடாது? யோபு 20:29. இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் அது என்னன்னா 28:29. அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும், அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமுமாம் என்றான். துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கு உனக்கு இங்க கிடைச்சதுன்னா பரலோகத்தில் உனக்கு பங்கு எப்படி கிடைக்கும்? துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கு என்னன்னா அவனுடைய வீட்டில் உள்ள சம்பத்து எரிஞ்சிடும், ஆசீர்வாதம் போயிடும், அப்படியே எம்டி ஆயிடுவான். அவருடைய கோபத்தின் நாளில் அவைகளெல்லாம் என்ன செய்யும்? கரைஞ்சு போகும். இது எதை காண்பிக்கிறது? ஜபம் போயிடும், கிருபை போயிடும், அபிஷேகம் போயிடும், பிரதிஷ்டை போயிடும், அன்பு போயிடும், தரிசனம் போயிடும், வெளிப்படுத்தல் போயிடும். இதுதான் நம்முடைய சம்பத்து இந்த உலகத்தில். லாசர் வந்து தருத்திரன், ஆனா பரலோகம் போயிட்டான். ஆனா இங்க துன்மார்க்கனுக்கு பங்கு என்னன்னா ஒண்ணுமே இல்லாம போறதுதான் அவன் பங்கு. எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு, சம்பத்தெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு ஜபிக்க முடியல, முழங்கால் போட முடியல, விழித்திருக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல. இதெல்லாம் என்னது? துன்மார்க்கனுடைய பங்கு. ஏன் உனக்கு ஜபிக்க முடியல? ஏன் இன்னைக்கு உபவாசம் போட முடியல? ஏன் ஊழியம் செய்ய முடியல? ஏன் கூட்டத்துக்கு வர முடியல? ஏன் உன் தரிசனம் என்னாச்சு? உனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னாச்சு? தேவ சத்தம் கேட்கிற அந்த பழக்கம் எங்க போயிடுச்சு? உனக்கு தேவன் கொடுத்த வெளிப்படுத்தல என்ன பண்ண? கர்த்தர் உனக்கு கொடுத்த பிரதிஷ்டைகள்லாம் உடைச்சிட்டியா? பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டியா? இன்னைக்கு விசுவாச போராட்டத்தில் உன்னால் நிக்க முடியலையே, உன் சம்பத்து போய்விட்டது. காரணம், நீ துன்மார்க்கருடைய பங்குல போய் விழுந்து விட்டாய். எரேமியா 13:25. பொய்யை நம்பினால் நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடியினாலே இது உன்னுடைய வீதமும் என்னால் உனக்கு அளக்கப்படும் உன்னுடைய பங்குமாயிருக்கிறது. என்ன பங்கு? நீ என்ன மறந்துட்ட, நீ பொய்யை நம்பின, உனக்கு கிடைக்கிற பங்கு என்ன? ஒண்ணுமில்லாம போறதுதான். தேவனை மறக்கலாமா? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்ன என்ன செய்தார்கள்? மறந்தார்கள். மனவாட்டி தன் ஆபரணத்தை மறப்பாளோ? துரும்பை போல் அவர்களை சிதறடிப்பேன். அதுதான் அவருடைய பங்கு. தேவனை மறக்காதீங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக, என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. எருசலேமில் பங்கு இல்லைன்னா உன் கையெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆசீர்வாதம் எல்லாம் போயிடும், எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிடும், பறந்து போயிடும். உனக்கு ஒன்னும் பங்கு வந்து வேஸ்டா ஒண்ணுமே இருக்காது. காத்துதான் உன்னுடைய பங்கா இருக்கும். தானியேல் 4:15. மிருகங்களோடு பங்கு. ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது. மிருகங்களோடு பங்கு. 23 இருக்கு. 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கடவுது. பெருமை, பயங்கர பெருமை. மேன்மை பாராட்டாதே, நீ மனுஷன்தான். நீ உன் இருதயம் எவ்வளவு பெருமை பாராட்டினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இருக்க அப்படி வசனம்? நீ என்னன்னாலும் பண்ணு, கிறுக்குதாளம் பண்ணு, ஆனா பைபிள் சொல்லுது ரொம்ப துள்ளாத. வாசிங்க அந்த வசனம். நீ தேவனே அல்லாமல் வாசி சொல்லு. எசேக்கியேல் 28:9. நான் தேவன் என்று நீ சொல்வாயோ, உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே இல்லாமல் தேவன் அல்லவே. அதுக்கு வேற இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு. அதே இதுல நீ தேவனே அல்ல, நீ பயங்கர பெருமை வந்துச்சு. இதோ நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னா அடுத்த செகண்ட் அவனை யார மாத்தி விட்டாரு? மிருகங்களோட. அவன் 7 வருஷம் மிருகம் போல அலைஞ்சாங்க. 7 years ஒரு பெரிய ராஜா, பாபிலோன்லே ஒரு மிகப்பெரிய ராஜா, உலக அதிசயங்கள்ல ஒன்றாகிய தொங்கு தோட்டத்தை ஹேங்கிங் கார்டனை உண்டாக்குன நேபுகாத் நேச்சார். அவனுக்குள்ள பெருமை வந்த போது மிருகங்களோடு அவனுக்கு பங்கு உண்டாக்கிட்டார். அப்படியே முடியெல்லாம் மிருகம் மாதிரி மாறிடுச்சு, நகமெல்லாம் மிருகம் மாதிரி மாறிடுச்சு, 2 கை 2 காலில் அப்படியே மிருகம் மாதிரி 4 காலில் நடக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு சட்டனா அப்படியே கர்த்தர் மிருகத்தோடு பங்காக்கிட்டார். ஒரு பெரிய ராஜாவுக்கு எப்படின்னா சிவகாசி விசுவாசிக்கு என்ன ஆகும்? பெருமை அழிவின் முன்னோடி. நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. மிருகத்தோடு பங்கு இருக்கிறவனை போய் எருசலேமில் பங்காளியா மாற்ற முடியுமா? மத்தேயு 24:51. அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அவனுடைய பங்கு எங்க போயிடுச்சு? மாயக்காரனோட பங்கு வச்சாச்சு. ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து அவனுக்கு மாயக்காரனோட போயிடுச்சு. காரணம், அவன் பொல்லாதவனாய் இருந்தான். ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று சொன்னான். உடன் வேலைக்காரரை அடித்தான், வெறியரோட புசித்தான், குடித்தான். கடினமா அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவு மோசமா அவன் ஜீவித்ததுனால நினையாத நாளிகையில் அவர் வருவார். அவனை கடினமாய் தண்டித்து அவனுக்கு பங்கு எங்க கொண்டு போய் சேர்ப்பாரு? எருசலேமில் கிடையாது. எங்க? மாயக்காரனோடு. அது எந்த இடம் சொல்லுங்க? அழுகையும் பற்கடிப்பு, நரகம் தான் அவனுக்கு பங்கு. அவனுக்கு எருசலேமில் பங்கு கிடையாது. நித்திய ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் அவனுக்கு பங்கு கிடையாது. அடிக்கிறீங்களா? இயேசு வர்றதுக்கு நாளாகும்னு சொல்றீங்களா? வெறியரோடு புசிக்கிறீங்களா? குடிக்கிறீங்களா? இஷ்டத்துக்கு சுத்துறீங்களா? கத்தர் கொடுத்தாரு. கத்தர் எதுக்கு கொடுத்தாரு? எதுக்கு கொடுத்தாரு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? கணக்கு உண்டு. தன் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு அந்த இளையகுமாரன் போனான், அழித்தான். அவனுக்கு அதுல உரிமை இருக்குன்னு சொல்லுவான். ஆனா புத்தி தெளிந்த போது சொன்னான், ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமா நான் நினைஞ்சிட்டேன். உன் சொத்தை நீ அழிச்சின்னா, இஷ்டத்துக்கு செலவழிச்சின்னா அது பரத்துக்கு விரோதமான பாவம். இப்படிப்பட்டவனுக்கு முடிவு என்ன? மாயக்காரனோடு. அழுகையும் பற்கடிப்பும், நரகம்தான். அவனுக்கு எருசலேமில பங்கு கிடையாது. 2 John 11. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்கிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். நல்ல விசுவாசிகள் கூட நீங்க உபதேச விஷயத்தில் ஸ்டடியா இருக்கணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுவிசேஷம் வேறு, உபதேசம் வேறு. உபதேசம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், 10ஆம் வசனத்தில் 2 John 10, ஒருவன் இந்த உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? வாழ்த்துதல் சொல்லக்கூடாது. வேற உபதேசத்தை கொண்டு வந்துக்கிட்டு உங்கள்கிட்ட வருவான். பரிசுத்தாவி இல்லைங்க, இயேசுவின் நாமம் மட்டும்தாங்க, பரிசுத்தாவின்னு ஒன்று கிடையாது, தேவன் ஒருவரே, இப்படிலாம் கொண்டு வருவாங்க. உபதேசத்தில் உங்களுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். நான் RBIயில் ஒர்க் பண்ணுற ஒரு விசுவாசியை கேட்டேன், அது எப்படிங்க கள்ள நோட்டை கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு இப்போ கணக்கில்லாத பணம் வருது, கோடி கணக்கில் டர்ன் ஓவர் ஆகுது, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கெல்லாம் ரொம்ப பேர் எக்ஸ்பர்ட் ஆனாலுங்க இருக்காங்க பாஸ்டர். நான் எப்படின்னு அது நாங்கள் அந்த அப்படி கவுண்டிங்கில் வந்துட்டு இருக்கும்போதே கையிலேயே எதை கண்டுபிடிச்சிருவோம். அது எவ்வளோ புதுசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பழசாக இருந்தாலும் சரி, அந்த கவுண்டிங்கில் வரும்போது கையில் டச் பண்ணும்போதே தூக்கிடுவோம், வெளியே எடுத்துருவோம். அது எங்களுக்கு அது என்னது பழகிடுச்சு. உபதேசங்கும் போது நீ கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இவன் கரெக்டான உபதேசம் தானா? உனக்கு ஆவியாளர் உனக்கு இருந்து சொல்லுவார், பெல் அடிக்கும். ஒரு சாதாரண கட்டிங் மிஷினுக்கு ஒருத்தன் கையை உள்ள கொடுக்குறான்னா என்ன இருக்கு? அதுக்கு சென்சார் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யுது? அடிக்க மாட்டேக்கு, வெட்ட மாட்டேக்கு, நின்றுக்குது. ஒரு அறிவே இல்லை ஒரு எலக்ட்ரானிக் பொருளுக்கு அப்படி ஒரு சக்தி இருந்தா உனக்கு, நீ பரிசுத்த ஆவி பெற்றவனுக்கு இந்த உபதேசம் இது தேவனால் உள்ள உபதேசம் அல்ல, இது தப்புன்னு சொல்லதுக்கு உனக்கு பைபிள் படிச்சிருக்கே, சத்தியம் கேட்டிருக்க, உனக்கு தெரியாதா? எல்லாம் ஒண்ணுதான், பைபிள் ஒண்ணுதான், எம்மதமும் சம்மதம் தான், எல்லா சமயம் ஒண்ணுதான், எல்லாம் கிறிஸ்துவ தான் கும்பிடுது, எல்லாம் பரலோகம் தான் போகுதுன்னு உனக்கு எப்படி அறிவா சொல்ற? உபதேசத்தில் வித்தியாசம் உண்டு. அப்போ சில உபதேசத்தை நீங்க நல்லா கத்துக்கங்க. அது இல்லாம ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு 100 ரூபா கொடுத்தாலும் தப்பு தான், அவனுக்கு விஷ் பண்ணாலும் தப்பு தான், அவனுக்கு காப்பி கொடுத்தாலும் தப்பு தான். நான் சொல்றது கஷ்டமா இருக்கும், அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. இந்த உபதேசத்தை தவிர வேறு உபதேசத்தை ஒருவன் கொண்டு வந்தால் அவனை வீட்டில் ஏற்றுக்கொள்ளாதே, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதே. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கு, நீ பாவமே செய்ய வேண்டாம், அந்த சுவாவம் உனக்குள்ள வந்துருது. எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, அவன் அவனுடைய பாவங்களுக்கு நீ என்ன செய்யாதே, உடன்படாது. எப்படி கரண்ட்ல இன்சுலேஷன் இல்லாம கை வச்சா அந்த கரண்ட் ஒன்னையும் சேர்த்து இழுத்துக்குதோ, அதுபோல உபதேசம் சரியில்லாதவன் மேல நீ கை வச்சாலும், அவனோட உட்கார்ந்து சாப்பிட்டாலும், அவனுக்கு விஷ் பண்ணாலும், அவனுக்கு வாழ்த்துதல் சொன்னாலும், அவனுடைய ஜீவியத்தில் உள்ள தோல்விகள் எங்க வந்துடும்? உனக்கும் வந்துடும். ஒரு இடத்துல ஒரு பிசாசு துரத்துற சகோதரனுக்கு நான் அசிஸ்டன்ட், என்னோட பெரியவர் ஒருத்தர் இருந்தார், வல்லமையானவர். அவரும் நானும் போயிருந்தோம். அப்போ நான் சின்ன பிரதர், அதனால நான் சும்மா நின்றுக்கிட்டேன். நல்லா ஜெபிச்சோம். ஜெபிச்சுட்டு அவர் கை வச்சாரு, கை வச்சுட்டு டக்குன்னு உடனே எடுத்துட்டார். எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு வந்துட்டார். காரில் ஏறினவுடனே சொன்னாரு, டே இது பொல்லாத ஆவிடான்னாரு. ஏன்ட்ட என்னென்ன கை வச்ச உடனே சிறுன்னு ஏறுது பாரு, கரண்ட் ஷாக் மாதிரி, அசுத்த ஆவிடாது இது. நான் இது கை வச்சு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ப்ரேயர் பண்ணாலே போதும். இது கை இவன் மேலாம் கை வச்சா எங்கே வந்துடும்? நம்மளதான் ஏறணும். பாருங்க, பொல்லாத ஆவி அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. அவனுடைய துர்க்கிரியர்களுக்கு நீ என்ன செய்கிறாய்? அதனால தான் சீக்கிரமா ஒருவன் மேல் கைகளை வையாரு. நம்ம விசுவாசிகள் ஒரு சிலர்லாம் இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு வீடு விடா திருக்கசன் சொல்ற டீம், வீடு விடா ஜெபிக்கிற டீம் எல்லாம் 1-2 கிடக்கு. பாவம், அவங்க குடும்பங்கள் இன்னைக்கு அடி வாங்குறதுக்கு காரணம் இதுதான். ஓப்பனா சொல்றேன், கண்ட இடத்துல போய் ஜெபிக்கிறது, கை வைக்கிறது. ஒரு பையன் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துருந்தான், நல்லா பவர்ஃபுல்லா இருந்தான். ஜங்கல்பட்டுல எங்கேயோ யாரோ கூப்பிட்டுருக்காங்க, தம்பி நல்லா ஜெபிக்கிறிய வாய, ஒரு பிசாசு பிடிச்ச பையன் இருக்கான். இவன் போன உடனே இயேசுவின் நாமத்தில் கை வச்சான் பாருங்க, அந்த ஆவி அவனை விட்டுட்டு இவனுக்குள்ள வந்துருச்சு. இவங்க அடுத்து பிசாசு பிடிச்சி இவனை கோயில கட்டி வச்சிருந்தாங்க. இவன் என்ன சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும் சத்தியம்? அடிச்சுட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதான் நான் சொன்னேன், இன்சுலேஷன் இல்லாம நீ வயர்ல நினைக்க கூடாது, கை வைக்க கூடாது. எவன் தள்ளையும் கை வச்சிடாதீங்க, எவன் வீட்லையும் போய் ஜெபிச்சிடாதீங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உன் வீட்டு டான்ஸ் ஆடும், உன் பிள்ளை டான்ஸ் ஆடுவான், உன் பிள்ளையுடைய வாழ்க்கை சிதறும். அதனால ரொம்ப கவனமா. சும்மா இந்த ஏரியா பிரேயர்லாம் போயிட்டா ஜெபிச்சுட்டு அலேலியா போட்டு வீட்டுக்கு ஓடியே போயிடணும். 8:30-8:45 வீட்டில் போய் உட்காந்துடணும். நீ வேற அதிக பிரசங்கத்தை நான் பண்ணேன்னா முடிஞ்சு போச்சு. நான் பயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, வசனத்தை சொல்றேன். உபதேசத்துக்கு மாறானவர்களோடு நீங்கள் ஐக்கியப்படாதீர்கள். கடைசியாக வெளிப்படுத்தல் 21:8, எரிநரகத்துக்கு பங்கு. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இதுல போன பிறகு அவனுக்கு எங்க எருசலேமுக்கு வர போறான்? ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆயிட்டானே. பயம், அவிசுவாசம், அருவருப்பு, கொலை, விபச்சாரம், சூனியம், விக்கிரகாராதனை, பொய். 8 இவைகள் நமக்குள்ள இருந்தா, நம்ம இதுல பங்கு இருந்துச்சுன்னா நமக்கு எதுல பங்கு கிடையாது? எருசலேம்ல பங்கு கிடையாது. அது எவ்வளவு மகிமையான ஒரு இடம், புதிய எருசலேம். அந்த மணவாட்டி இறங்கி வருகிறதை நான் உனக்கு காண்பிக்கிறேன். அது தன் ஒரே புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்தது. அப்படியே ஜொலித்து இறங்கி வந்துச்சு. என்ன மகிமையான ஒரு தேசம். அந்த தேசத்துக்கு போகணும்னா விபச்சாரக்காரன் போவானா? விபச்சாரக்காரனோட சுத்திட்டு இருக்கவன் போவானா? திருடனோடு ஒருமித்து போறவன் போவானா? தேவனை மறந்தவன் போவானா? பெருமை பாராட்டி மிருகம் போல மாறினவன் போவானா? மற்றவர்களை அடித்து வெறித்து துன்பப்படுத்தி புசித்து குடித்து திருப்தியா இருக்கிறவன் போவானா? வேறு உபதேசத்துக்கு இடம் கொடுத்தால் போவானா? பொய்யர், விக்கிரகாரனைக்காரர், வேசிக்கல்லர், பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், இவர்கள் எல்லாம் போக முடியுமா? தகப்பன் வீட்டில் ஐக்கியம் இல்லாதவர்கள் போக முடியுமா? அபிஷேகம் பெற்றவனோட ஐக்கியம் இல்லாதவன் போக முடியுமா? துன்மார்க்கனோடு ஜீவிக்கிறவன் போக முடியுமா? உங்களுடைய பங்கு எங்க இருக்கிறது? நான் வார்த்தையை சுருக்குகிறேன், டைம் இல்லை, மற்றது நாளைக்கு பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். நெகேமியா சொன்னான், உனக்கு எருசலேமிலே பங்கு இல்லை. அப்படியே முகம் செத்து போயிட்டாங்க அந்த சன்மல் அத்தோபியாலாம். எருசலேமில் பங்கு இல்லாமல் இத்தனை வருஷம் ஓடி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீ எத்தனை வருஷம் தசம் வாங்க கொடுத்துருக்குற, எத்தனை வருஷம் காணிக்க கொடுத்துருக்குற, எத்தனை தரம் விசுவாசத்தில் நின்றுருக்குற, எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கிற, தெரு தெருவா அலைஞ்சிருக்கிற, முடிவில் எருசலேமில் உனக்கு பங்கு இல்லைன்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சு ஆட்டம். இன்னைக்கு நீ உன்னை சரிப்படுத்து. ஆமாம், ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் டைம் தரேன். முழங்கால் போட்டு முழு சபையும் கத்தரை நோக்கி, கத்தாவே திருடனோடு எனக்கு பங்கு இருக்கிறது ஆண்டவரே மன்னியும், விபச்சாரக்காரரோடு நான் வேறுபாட்டின் ஜீவித்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேங்க கத்தாவே. வாயை தரங்க, எல்லாரும் வீட்டுக்கு ஓடணும்னு நினைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. உபதேசத்தில் தெளிவில்லாதவர்கள், பொய்யர்கள், சூனியக்காரர், பெருமை, திருட்டுத்தனம், அபிஷேகம் பெற்றவர்களோடு ஐக்கியம் இல்லாதது, தகப்பன் வீட்டில் ஐக்கியம் இல்லாதது, பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் இல்லாதது, என்ன ஆனாலும் பரவாயில்லை பிரியமானவர்களே, எருசலேமில் நமக்கு பங்கு வேண்டும். இந்த உலக பங்குகள் எல்லாம் ஒதுக்கி விடுங்க. எல்லாரும் வாயை திறங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க, கத்தாவே ஐயா இந்த உலக பிரகாரமா எத்தனையோ காரியங்களை நான் பங்குள்ளவனா இருக்கிறேனே, அதுல இருந்து என்னை விடுதலையாக்கி எருசலேமில் பங்குதாரரா என்னை மாற்றுவாண்டவரே.